கடைசி வரைக்கும் கூகுள் பேல வந்து 5 ரூபா 4 ரூபா கிடைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிருக்காங்க. சக நடிகர் கூட யாரும் அப்படியெல்லாம் கிடையாது, இல்ல யாரும் கொடுக்குறவங்க யாரும் சொல்லல, எதுவுமே சொல்ல. ஏன்னா சிந்து அவங்க வந்து குடும்பம் மாதிரி அவங்களுக்கு. ஸோ நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு யாருக்கிட்டையும் வெளியில் தெரிவிக்கல. நாங்கள் கொடுத்தோம், ஏன்னா எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சக கலைஞராக நாங்கள் நினைக்கல. எங்களோட கூட பிறந்த அக்காவா கூட பிறந்த தங்கச்சியாக தெரிஞ்சதுனால அந்த உதவியை நாங்கள் யார்கிட்டையும் பிரபலப்படுத்திக்கல. சின்ன திரையும் பெரிய திரையும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இவங்களோட இழப்பு வந்து எங்களுக்கு ரெண்டு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒன்று, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். அது இன்னொன்று, நமக்கு சேமித்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்குன்னு. இவங்க அப்படி பண்ண கிடையாது, வந்த வருமானத்தில எல்லாம் அவங்களுக்கு மாத்திரை மருந்துன்னு வச்சுக்கிட்டு மிச்ச காசை தூக்கி மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது இன்னொருத்தவங்க யார் உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை அவங்க பண்ணலை. இந்த ரெண்டு பாடத்தை நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்க நிறைய நண்பர்களும் சரி, தம்பிங்களும் அக்காங்களும் எல்லாருமே இனிமேல் எங்கள் மைண்டில் நாங்கள் ஏற்றிக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கணும், ரெண்டாவது நமக்கு நாம் வந்து சேமித்து வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு தானம் பண்ணணுன்றது தான் ரெண்டு விஷயம். ஸோ அதனால் வந்து ஏன்னா அவங்க எவ்வளவோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பண்ணுறாங்க. சின்ன திரை பெரிய திரையாக இருக்கட்டும், வெளியில் பொதுமக்களாக இருக்கட்டும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், மேடை நடன கலைஞர்கள் எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஏன் சின்ன திரை பெரிய திரை ஹெல்ப் பண்ணலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காங்க, அதை யாரும் வெளியே தெரிவிச்சுக்கல, மீடியாவுக்கு நாங்கள் கொண்டு போகல. எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் அப்டேஷனில் இருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து தவறாவோ அவதூறாவோ நம்ம யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன்னா நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமாக அவங்களோட அவஸ்தையை பார்த்தோம். சமீபமாக 2 மாதமாக அவங்களோட அவஸ்தையை நாங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தையும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வந்து இறுதி விஷயத்தையும் கொடுங்க கடவுள் என்ன வேண்டிக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கஷ்டப்பட்டுட்டாங்க சரிங்களா. அடுத்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காம எவ்வளோ சீக்கிரம் அந்த உறக்கத்திலே ஒரு உயிர் போடுறதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. அது இறைவன் பார்த்து அதுக்கான நேரத்தை கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லணும், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பாப்பாவுக்கு நண்பர்களுக்கும் சரி, மீடியா சகோதரர்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட் சொல்லிடுவேன். ஏன்னா எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும், அவங்க ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேள்வி கேட்குறன்ற விஷயத்தில் அவங்கள போட்டு குத்தி கிழிச்சி ரணம் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் ஆனால் அந்த நிலமையில் நாங்கள் யாருமே கிடையாது. ஸோ எங்களுக்கு இது வரைக்கும் சிந்து அவர்களுக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட இந்த இறுதி யாத்திரைக்கு கலந்துக்க போகிற நண்பர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி. ஸோ இதுதான் எங்களோட பதிவு. ஆனால் ப்ளீஸ் மக்களே, திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயம், ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று சேமிப்பு. யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சேமித்து வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து தினக்கூலி ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தனக்கு சேமித்து வச்சுக்கோங்க, தன்னோட ஹெல்த்தை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.